ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಕ್ಷೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಷ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 16/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. காலை 11:53 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூராடம். இரவு 8:38 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி உச்சம், பாக்கியஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்திருப்பது ஒரு அம்சம். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் இருக்கிறது அதைவிட சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பால் வியாபாரமாக இருந்தாலும் சரி, தோல் வியாபாரமாக இருந்தாலும் சரி, பண வரவுகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ராசி அதிபதி சுக்கர பகவான் சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக வர்றது அதைவிட சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக சப்தமஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OF. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் வெளியே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகமாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகமும் பெண்களுக்கு மன ஊக்கமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றால் ஈஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் செந்த் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நேசம் அப்படிங்கிற விஷயம் நேர்த்தியாகவே அமையும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்களுக்கும் பூஜை பொருள் விற்கிறவங்களுக்கும் ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகளை மீறி ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் அமையும்.
கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வீரியம் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே உயர் பதவியில் உள்ளவங்களுக்கு பாராட்டுகளும் அதே சமயத்தில் பரிசு பொருட்களும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DE. விடாமுயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜெய, அதாவது தைரிய வீரிய அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமைகள் அதிகமாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HA. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். அதே சமயம் அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால பெண்களுடைய கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதச்சுக்கர யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு, அரசாங்க வகையில் ஆதாயம் அனுகூலம் இதுவெல்லாம் அதிகமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, எதிர்பாராத பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB.
அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பல்வேறு வகையில் சிறப்புகளை அதிகப்படுத்தும். சாதாரணமாக அதாவது நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானங்களும் அக்கம் பக்கத்தில் சமூகத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வெகுமானங்களும் மிகுதியாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல் நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி அதிர்ஷ்டையன். 2 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய். வறுமையிலும் பெருமையாக வாழக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சொந்த வீடு அல்லது நிலம் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகி சந்தோஷமான வாய்ப்புகள் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறுபடுங்கிற பழமொழியை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர், அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ குபேர சிலைகளை வச்சு வழிபாடுபட்டோம், எவ்வளவோ மந்திரங்கள் சொல்லியும் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தும் எனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கல, நல்லது நடக்கலை, என் கடன் பிரச்சனை தீரலை, எனக்கு வருமானம் கிடைக்கல அப்படின்னு வகை வகையாக நிர்கதியாக நின்று தவிப்பவங்களுக்கு இன்றைய நாளில் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பொதுவாகவே ஆன்மீகம் சொல்லுது இல்லைங்களா, அதாவது ஆலய தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லியிருக்கு. இந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகணும் அப்படின்னா எத்தனையோ ஆலயங்களுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து சரியான வகையில் பாப விமோசனம் கிடைக்கல, பண வரவும் அமையல அப்படின்னு உள்ளவங்க, அதே மாதிரி எவ்வளவோ தரிசனம் பண்ணியும் எனக்கு ஒரு அதாவது கோபுர தரிசனம் பண்ணுனா கோடி புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது, நான் கோபுர தரிசனம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு புண்ணியம் கூட கிடைக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திருப்பதி ஏழு மலையானை, ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த ஏழு மலையானை தரிசனம் வச்சுக்கிட்டு அதாவது தரிசனம் முடிஞ்சு வரும்பொழுது அந்த ஏழு மலையானுடைய கோபுரத்தை கோபுர தரிசனம்ங்கிறது ஏழு மலையானுக்கு ஏக பொருத்தமாக அமையும். அதனால் அந்த திருப்பதி ஏழு மலையான் சுவாமி கோயிலில் உள்ள சன்னிதானத்தில் உள்ள அந்த கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த கோபுரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தையுமே நினைக்கணும், வேண்டுதலாக வச்சுக்கணும், பிரார்த்தனையாக வச்சுக்கணும். அப்படி பிரார்த்தனையாக வச்சுக்கிறதுக்கு முன்னாடி வேண்டுதலாக வச்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே முதல்ல உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கணும், வேண்டுதலை வச்சுக்கணும். வேண்டுதல் முடிஞ்சு பிரார்த்தனை முடியும் பொழுதும் மறுபடியும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சி வலதுகை மோதிர விரலால் அந்த ஏழுமலையானுக்கு முன்னாடி பூமாதேவியை தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய அதே தேதிகளில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்களுடைய ஜாதக அமைப்பு சிறப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், கிடைக்கக்கூடிய பணம் கூட இனமாக கிடைக்கக்கூடிய வகை அமைஞ்சிட்ருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய பாதிப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும். அதனால் ஏழுமலையான் சன்னதியில் வேண்டுதல் வச்சுக்கிறவங்க, தரிசனம் பண்ணுறவங்க தரிசனம் முடிஞ்சு வரும்பொழுது கோபுரத்தை பார்த்து தரிசனம் வச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதும் நன்மையும் உண்மையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.